திருகோணமலை திரியாய் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு 39 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை திரியாய் வரத விக்னேஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்தனை நிகழ்வுகளும் இடம்பெற்றது. 1985 ஆவணி மாதம் 10 திரியாய் அகதி முகாமில் தஞ்சமடைந்திருந்த அப்பாவி பொதுமக்கள் 12 பேரை பொதுமக்களின் போக்குவரத்திற்காக ஈடுபட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏற்றிச் சென்று கஜுவத்த எனும் இடத்தில் வைத்து அவர்கள் அணிந்திருந்த மேற்சட்டையை கழற்றி அவர்களது கைகளை கட்டி ஓடவிட்டு சுட்டு படுகொலை செய்திருந்தார்கள் எனவும், 1985 இன அழி வன்முறை உச்சக்கட்டம் அடைந்திருந்த நிலையில் ஆடி மாதம் 5 திரியாய் கிராமத்திற்குள் புகுந்து ஆயுததாரிகளும் சிவில் உடை தரித்த காடையர்களும் திரியாய் கிராமத்தில் உள்ள வீடுகள் அனைத்தையும் தீக்கிரையாக்கியதுடன் சொத்துக்களையும் தீக்கிரையாக்கி அழித்தார்கள். இந்நிலையில் திரியாய் கிராம மக்கள் பலர் கிராமத்தை விட்டு வெளியேறியதுடன் ஏனையோர் திரியாய் தமிழ் மகா வித்யாலயத்தில் அகதிகளாக தஞ்சம் அடைந்திருந்தார்கள். இவர்கள் மீது இவ்வன்முறை சம்பவம் இடம்பெற்றிருந்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர்.